வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். பிக் பாஸ் தமிழ் சீசன் 5, இந்த சீசனுக்கான இந்த வாரத்துக்கான லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு 3வது ப்ரொமோ ரிலீஸ் ஆகிடுச்சு. 3வது ப்ரொமோங்கிறது லக்ஸுரி பட்ஜெட் டாஸ்க்கு. 2 ஃபோனு, ஒரு ஃபோன் வந்து டேருக்கானது, இன்னொரு ஃபோன் சாக்ரிஃபைஸ். இதில் எதை வேணாலும் எடுக்கலாம். டேர் அப்படிங்கிறது வந்து ஒரு தைரியத்தை காமிக்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் பண்ணணும். சாக்ரிஃபைஸ்னா தியாகம் பண்ணணும். நம்ம பார்த்துருப்போம் சீசன் 2ல மற்றவங்களுக்காக முடியை வெட்டிக்கிட்டாங்க, மற்றவங்களுக்காக டை அடிச்சுக்கிட்டாங்க, மற்றவங்களுக்காக சாணியில் போய் நின்னாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா டாஸ்க்கு நம்ம பார்த்துருக்கோம் சீசன் 2ல வந்து விஜயலட்சுமி அவங்கெல்லாம் பண்ணுவாங்க, இவங்க மட்டும் பண்ண மாட்டாங்க, மும்தாஸ் மட்டும். அது வந்து சீசன் 2ல அதே டாஸ்க்கு சாக்ரிஃபைஸ் ஒன்று, இன்னொன்று வந்து டேர். இப்போ என்னென்னா டேருக்கு என்ன கொடுக்குறாருன்னா, பிக் பாஸ் வந்து உப்பு, சர்க்கரை, வெங்காயம் இது மூணு இல்லாமல் சமைக்கணுங்கிறாரு. இதை கேட்டோடனே நம்ம துரக்கி கோவம் வந்துடுது அமீருக்கு. என்னமோ இங்கே இவ்வளோ நாளாக இங்கே கிழிச்சிட்ட மாதிரி, நட்டி கிழிச்சிட்ட மாதிரி, ஓசியில் டிக்கெட்டு ஃபினாலே வாங்கி வச்சுக்கிட்டு என்னோடய தைரியத்துக்கும் உப்பு இல்லாமல் சாப்பிட்றதுக்கு என்னடா சம்மந்தம், என்னால் முடியாதுரா அப்படின்னு அழுகிறாரு. இந்த வீட்டில் 95 நாளில் என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாத்தையும் உதுத்துட்டு தான் உட்காந்துருக்கோன்னு பிரியங்கா சொல்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா நாக்கு நீளம், நல்லா சாப்பாடு ருசியாக சாப்பிட்ணும், அவங்கள வந்து இப்படி சாப்பிட சொன்னால் எப்படி, அதான் கத்துறாங்க. இதில் வந்து பாவனியை காமிக்கலை, அதிகமாக பாவனி இருக்கிற மாதிரியே தெரில, அதனால் பாவனி பைசா எடுத்துகிட்டு வெளில போயிட்டாங்க போல் இருக்கு. இல்லை பாவனி இருக்கிறப்ப ஷூட் பண்ணி அதை மட்டும் காமிக்காமல் விட்டானுங்களா என்னன்னு தெரியலை. மற்ற எல்லோரும் இருக்காங்க. இதை பொறுத்தவரை இவர் தான் இந்த டாஸ்க் விளையாண்டே ஆகணுங்கிறாரு. நிரூப்பு, அதாவது எதனால் விளையாடணும் அப்படின்னா டேர் வந்திருக்கு. அப்போ இவங்க கேட்குறாங்க, தாமரை டே அடுத்த ஃபோன் வந்து முடிய வெட்டணும்னா முடி வெட்டுவியாடா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் அதுக்கு பதில் சொல்லலை. அது யாருக்காவது ஃபோன் வரும், முடி வெட்ட சொல்லி நிரூப் முடிய வெட்ட சொல்லுங்கன்னு ஏதாவது டாஸ்க் வந்தாலும் வரலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சாக்ரிஃபைஸுங்கிறது. டேரை விட நான் சாக்ரிஃபைஸுக்கு தான் எதிர்பார்க்குறேன். யார் யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, இல்லை சாக்ரிஃபைஸ் பண்ண மறுக்கிறாங்களா, இவனுக்கு கேமே புரியலை. அதாவது என்னோடய உப்பு போடாமல் சாப்பிட்றதுக்கும் தைரியத்துக்கும் என்னடா சம்மந்தம்னு கேட்குறான். டே டாஸ்க்கே அதுதான்டா, டேர் அப்படின்னா அதுதான் டாஸ்க்கு. அது கூட புரியாமல் வந்துட்டான் அமீர். பணத்தை எடுத்துகிட்டு பாவனி போனாலும் நல்லது தான், சும்மா நையன்னு இந்த ட்விட்டர்லையும் இதுலேயும் இந்த PR ஒர்க் பண்ணிக்கிட்டு பாவனி சப்போர்ட்டர்ஸுங்கிற பேரில் உயிரை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றுமே இல்லை, அவங்க ஒன்றுமே பண்ணாமல் கூட அதை வந்து அப்படியே எக்ஸாகரேட் பண்ணி என்னமோ பாவனி தான் பயங்கரமாக கேம் விளையாண்ட மாதிரியும், அவங்க ஒன்றுமே பண்ணலை, நல்லா மேக்கப் பண்ணிவிட்டு நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு வந்து உட்காடுறாங்க. என்ன விளையாண்டாங்க அவங்க? அபிநய் கேஸில் அவங்க என்ன பண்ணாங்க? அமீர் கேஸில் என்ன பண்ணாங்க? வெறும்னா பம்முன்னு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க இருட்டில், உருப்படியாக ஒன்றுமே பண்ணலை, ஒரு டாஸ்க்கும் உருப்படியாக விளையாடலை. ஓசியில் ஓட்டை வாங்கிட்டு அப்படியே ஓட்டிட்டு இவ்வளோ நாள் இருந்ததே தப்பு, இவங்களோட தொல்லையாவது இல்லாமல் இருக்கும். இன்னும் கொஞ்ச நாள் நிம்மதியாக, கடைசி ஒரு 10 அவங்க போட்டும் பணத்தை எடுத்துகிட்டு போட்டும், தொல்லை இல்லாமல் இருப்போம். இந்த பாப்ரி பாவனின்னு வந்து உயிரை எடுப்பானுங்க, போய் தொலையட்டும் எடுத்துக்கிட்டு.